திரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி எரேமியா 17:5-10, அதில் சொல்லப்படுகிற முதல் வார்த்தை, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்பவரும் சபிக்கப்படுவர். யார் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது? மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனிதரில் தம் வலிமையை காண்பவரும் சபிக்கப்பட்டவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதர்களை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், ஆனால் ஆண்டவரை நம்புகிறவனோ பேறு பெற்றவன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பும் எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புவதற்கு எல்லாம் நிகழும். ஆண்டவரை நம்பினால் மகிமையை காண்போம். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எந்த ஒரு காரியம் பெறாமல் போவதில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசையா 40:31 வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் புதிய வலிமையை பெறுவார்கள். புதிய வலிமையை பெறுவார்கள். கழுகுகளைப் போல உயர பறப்பார்கள், ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாத உன்னதமான உத்தமமான நிலையான பலத்தையும் வல்லமையும் வலிமையும் கொடுத்து கழுகோப்பான இளமையை கொடுப்பவர் நம் ஆண்டவர். யாருக்கு? மனிதர் மீது நம்பிக்கை வைக்காதபடி கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மனிதனை நம்பாதபடி மனிதனை படைத்த கடவுளை நம்புவோம். கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். கடவுள் கொடுக்கிற நன்மையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.